Hello friends. So, nammaloada Hitech Ias Academy channel la idvarikum namm vandu polity previous year questions ellam paathutirukkom. So, adilla namm idhukku munnadi polity oda syllabus eppadi namm vandu padikkiradhu, so enna enna sources adellame namm potturukkom. Paakadhavanga poi description la irukum paathukonga. Ippa namm indha classes edukkrappo vandu nariya per vandittu purinjikama irukkiradhu mukkiyamaana vishayangal enna appdi paathinaaka adhil irukkudiya Articles, schedules and parts. Okay, அதுல இருக்கக்கூடிய அந்த விதிகள் பகுதி மற்றும் அட்டவணை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதை ஒரு ஷார்ட்டாக நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் நம்ம தனித்தனி வீடியோவாக போட போகிறோம். ஸோ நீங்கள் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட சட்டமேதை அம்பேத்கராக இருக்கட்டும், அவருடைய இருந்த மற்ற நபர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க நம்ம இது ஒரு புக்கு தானே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு புக்கு தான், நம்ம எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் புக்குன்னே வச்சுக்கலாம். ஸோ இதில் அந்த புக்கை உருவாக்குறப்ப என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஒரு புக்கில் ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படும் அப்படின்னாக்க இண்டெக்ஸ் தேவைப்படும் இல்லையா, அந்த இண்டெக்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், முகவுரை இல்லாட்டி முகப்புரைன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி இல்லைங்களா, சரத்து அப்படின்னு கூட சில சமயம் சொல்லுவாங்க விதி. அதுக்கப்புறம் வந்து ஸ்கெடியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டவணை, ஓகேங்களா, அட்டவணை. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அதுல இருக்கக்கூடிய பார்ட், பார்ட்டை வந்து என்ன சொல்லுவோம், பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கொண்டு வரப்ப எப்படி இருந்திருக்கும், 395 ஆர்டிக்கல், 22 பார்ட், 8 ஸ்கெடியூலா இருந்திருக்கும். ஆனா அட் பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வந்து 470 மேலேயே வந்துட்டே இருக்கும். அதாவது கவுண்ட் நம்பர் ஆஃப் நீங்க என்ன நீங்கன்னா 470 மேல இருக்கும், ஆனா நம்பர்ஸ் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதே 395 தான். ஸோ இதுக்கு முன்னாடி கூட நம்ம அதை சொல்லியிருப்போம், ஆர்டிக்கல் 395 அப்படிங்கிறது தான் கடைசி ஆர்டிக்கல். மற்றதெல்லாம் எங்க மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடையில வந்துட்டு சிலதை நீக்கியிருப்பாங்க, சிலதை வந்து சேர்த்திருப்பாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணி மாத்திருப்பாங்க, இதெல்லாம் வந்து நம்ம நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டும் அதே மாதிரிதான், 22 பார்ட் தான் நம்பர் இருக்கும், ஆனா மொத்தம் கவுண்ட் 25 இருக்கும். ஸ்கெடியூல் மட்டும் அது வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 12 வந்து ஸ்கெடியூல்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு, 12 அட்டவணைகள் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னாக்க நீங்க அந்த புக்கை படிக்கிறப்போ உங்களுக்கு என்னென்ன கான்டென்ட் இருக்கு, இண்டெக்ஸை போய் பாக்குறீங்க, பார்த்துட்டு எனக்கு இது வேணும், இந்த சாப்டர் வேணும், அந்த சாப்டர் வேணும்னு நம்ம பாக்குறோம் இல்லையா ஒரு புக்ல, அதே மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சு பார்த்து படிக்கிறதுக்காக தான் நம்மளோட அந்த கன்வீனியன்ட்டுக்காகவே மெயினா கொண்டு வந்திருப்பாங்க. பிளஸ் வந்து இதுல நிறைய வந்து இதற்கான அந்த பவர்ஸ் எல்லாமே இதுல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ இப்ப அதுல இருக்கக்கூடிய ஸ்கெடியூல், ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல, இதே மாதிரி நான் உங்களுக்கு தமிழ்லையும் வந்து காட்டிடுவேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஸ்கெடியூல்ஸ் இதுல இருக்கக்கூடியது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஸ்கெடியூல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்கெடியூல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் சொன்னோம், கிட்டத்தட்ட வந்து 12 ஸ்கெடியூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம், 12 அட்டவணை வந்து இருக்கு. ஸோ அதுல ஒன்னு ஒன்னா அப்படியே வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு ஷார்ட்கட்டு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஷார்ட்கட் தான், டிஆர்ஸ். டிஆர்ஸ் டிஆர்ஸ்னா என்ன சொல்லுவோம், அழுகை கண்ணீர் சொல்லுவோம் இல்லையா, டிஆர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். நம்ம எப்படி வந்து சில விஷயங்கள்லாம் யூனிவர்சலா படிப்போம்ல, அது மாதிரி இது நீ எந்த எக்ஸாம் படிக்கிறவங்களை கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது புது பிஎம் வந்தோன்னா பழைய பிஎம் வந்து கஷ்டப்படுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீனிங்ல வச்சிருப்பாங்க. இதோட ஒரு ஒரு லெட்டரும் ஏன் கேபிட்டல் லெட்டர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதோட ஒரு ஒரு லெட்டரும் ஒரு ஸ்கெடியூல், இது வந்து ஒரு ஷார்ட்கட். இது இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி தமிழ்ல படிக்கிறவங்களும் ஈஸியா தான் இருக்கும், இல்லைன்னா வேற ஒரு ஷார்ட்கட் நம்ம சும்மா எடுத்து வச்சிருக்கோம், அதுவும் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கலாம். ஒன்னொன்னுக்கும் ஒரு மீனிங் இருக்கும் பாத்தீங்கன்னா, டி ஃபார் டெரிட்டரிஸ், இ ஃபார் எமாலுமென்ட்ஸ், வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி பெயர்கள் வந்து இருக்கும், பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கும். இது எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடிய ஷார்ட்கட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகே, இது உங்க எல்லாருக்கும் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் சும்மா தமிழ்லேயே உங்களுக்கு சொல்றதுக்காகவே எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ முதல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்கும். ஸோ அதோட என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, ஓகே. ஸோ இதை வந்துட்டு யூனியன் அண்ட் அட் இட்ஸ் டெரிட்டரிஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ அந்த டெரிட்டரியோட தான் நம்ம அந்த டி, ஓகேங்களா. இப்ப இது போட்டீங்கன்னா வந்துடும், டியர்ஸ், டியர்ஸ் ஆஃப் ஓ இங்க எஃப் ஓ ஆஃப் ஓல்ட் பிஎம்,
இந்த லெட்டர்ஸை இப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா இதே மாதிரி கரெக்டாக இருக்கும், அந்த ஷார்ட்கட்டுக்கும் இந்த ஷார்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்படி இருக்கும், மாநிலங்கள் மற்றும் அதனுடைய எல்லைகள், அது அது அப்படியே தான் இருக்கும், இதே மாதிரி தான் பார்ட்லேயும் வரும், ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களோட சம்பளம் மற்றும் படிகள், யாரோட சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய பிரசிடண்டா இருக்கட்டும், கவர்னரா இருக்கட்டும், சீஃப் ஜஸ்டிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி அவங்கள பத்தி சொல்றதுதான் வந்து சம்பளம். சோ சம்பளம் அப்படின்னு வர்றதுனால இங்கிலீஷ்ல இதை எமோலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் இங்கிலீஷ் காட்டுறப்ப காட்டுறேன். சோ அதுக்கு இப்ப நம்ம ஷார்ட்டா எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னாக்க, இப்ப இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம என்னதான் ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு ரெண்டு பேரோட சம்பளம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ அதனால இருவர் சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இருவர் அப்படின்னாக்க என்ன, ரெண்டு. ஸோ ரெண்டுங்கிறது சம்பளத்துல வந்து வந்துடும், ரெண்டாவது அட்டவணையில சம்பளம் வரும் அப்படிங்கிறது தான் இது இந்த ஷார்ட்கட். இல்லைனாக்க இ ஃபார் எமாலிமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். மூணாவது என்ன அப்படி பாத்தீங்கன்னா, பதவி பிரமாணம் அப்படிம்பாங்க, ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சோ இது வந்து நீங்க படத்துல எல்லாம் பாத்திருப்போம் இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா, இன்னார் நான் வந்து இந்த பதவியை வந்து ஏற்கிறேன் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அது வந்து என்னன்னாக்க, இது நான் வந்து இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு இப்படி இருப்பேன் அப்படின்லாம் நம்ம பிரமாணம் எடுப்போம் இல்லையா. இட்ஸ் லைக் ஓல்டன் டேஸ்ல பிரிட்டிஷ் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து அதோட அந்த பைபிள் அந்த மாதிரி வந்து கடவுள் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல அண்ணா அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னாக்க, அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாம பொதுப்படையான வார்த்தைகளை கொடுத்து வந்து நம்ம பதவி ஏற்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அந்த சீர்திருத்தம் எல்லாமே இவங்க கொண்டு வந்ததுதான். சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளை அப்படிங்கிற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ வந்து இப்ப மூணு மதம் இருக்கா நம்ம நாட்டுல, முக்கியமான மதம் சொல்றது மூணு சொல்லுவோம், இல்லைன்னா இந்த மும்மூர்த்திகள் சொல்லுவோம் இல்லையா, கடவுள் அந்த ஹிந்துவிசம்ல மும்மூர்த்திகள் சொல்லுவோம் இல்லையா. சோ அப்படி ஞாபகம் வச்சாலும் சரி. அப்ப ஏன்னா பதவியை வந்து அந்த ஆணைன்னு சொல்லி நம்ம எடுக்கிறதுனால இந்த ஷார்ட்கட். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, ராஜ்யசபாவோட இடஒதுக்கீடு. நம்ம ரெண்டு இருக்கு பார்லிமெண்ட்ல, ஒன்னு லோக்சபா இன்னொன்னு ராஜ்யசபா. சோ அதுல அந்த ராஜ்யசபாக்கான இடஒதுக்கீடு பத்தி பேசுறது இந்த நாலாவது அட்டவணை. நாலுங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க, ராஜ்யம் அப்படிங்கிறது ராஜ்யசபாங்கிறது ராஜ்யம் அப்படிங்கறத கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சோ நம்மளுக்கு ராஜ்யத்துல என்ன இருக்கும், நாலு படை இருப்பாங்களா, காலாட்படை, குதிரைப்படை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. சோ நாலு படை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு நாலு ஞாபகம் வந்துடும். அடுத்து என்ன அப்படின்னா, எஸ்சி எஸ்டி பகுதிகளோட நிர்வாகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ்சி எஸ்டி பகுதிகள் இருக்கு இல்லையா, அதோட நிர்வாகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன். சோ எஸ்சி எஸ்டி அதாவது இந்த பழங்குடி மக்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், அவங்களோட கஸ்டம்ஸும் நார்மல் சிட்டிசன்ஸோட கஸ்டம்ஸும் நிறைய வேறுபடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஆதி காலத்துல இருந்தே இருக்கக்கூடியவங்க, பூர்வ குடிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆதி குடிகள் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. சோ ஏன்னா அவங்க வந்து இயற்கையை தான் தெய்வமா கொண்டாடுவாங்க. சோ அந்த இயற்கையில என்ன சொல்லுவாங்க, இந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அஞ்சு பூதம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அஞ்சுங்கிறது இவங்களோட பகுதிகளோட நிர்வாகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, அதே வந்து எஸ்டி பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷெட்யூல்டு டிரைப்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து சில பகுதிகளுக்கு நிர்வாகம் மற்றும் அவங்களோட ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோ இது இங்க மறைஞ்சிருக்கு. இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம் ஸ்கொயர்டு. இங்க ரெண்டுன்னு இருக்கும், இது ஸ்கொயர்டு மேல வரணும். சோ இதுல மணி இல்ல அப்படின்றத சொல்லியிருப்பேன். சோ மணி இல்ல அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, இது எல்லாமே அந்த ஊரோட பேரு. ஏ ஃபார் அருணாச்சல் பிரதேசம், ஓகேங்களா, அருணாச்சல் பிரதேஷ். நம்ம வந்துட்டு ஆந்திரா அந்த மாதிரி எல்லாம் குழப்பிக்க கூடாது. இது வந்து எல்லாமே நார்த் ஈஸ்ட், செவன் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடியவங்க. சோ டி ஃபார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, திரிபுரா. சோ ஓகேங்களா, டி ஃபார் திரிபுரா இருப்பாங்க. எம் வந்து ஸ்கொயர்னு போட்டிருக்கேன், அப்ப எத்தனை இருக்கும், ரெண்டு இருக்கும், ஓகேங்களா. மிசோரம் ஒண்ணு இருக்கும், மேகாலயா ஒண்ணு இருக்கும். சோ மேகத்துல மிசோரம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் தான். ஏடிஎம் ஸ்கொயர்ல மணி இல்ல, மணி இல்ல, ஏடிஎம்ல பணம் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அதை மணி இல்ல அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல மணி இல்ல, அந்த மணி, ஏன்னா மணிப்பூர் கிடையாது அப்படிங்கிறது. இது இங்க நம்ம தெளிவா எழுதியிருப்போம், இது உங்களுக்கு தருவோம். சோ நீங்க இதை ரெஃபரன்ஸா கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வேணும் அப்படின்னாக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க, நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க, செவன்த் அதிகார பகிர்வு மற்றும் பட்டியல் சார்ந்தது. பவர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண யாருக்கும் யாருக்குமான பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எல்லா இடத்துலயுமே சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குமான பவர். யார் இப்ப கூட நிறைய இடங்கள்ல நிறைய இந்த மாதிரி கான்ஃபிளிக் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. சோ அது எல்லாமே இதுலதான் சொல்லியிருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா, இவங்க ரெண்டு பேத்துக்குமே எப்போதுமே என்ன ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. சோ ஏழு அரை, ஏழு அரை அப்படின்னு ஞாபகம், ஏழு அதாவது அதோட பட்டியல். பட்டியல்னா என்ன, மூணு பட்டியல் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ என்னென்ன பட்டி இருக்கும், மத்திய பட்டியல் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், மாநில பட்டியல் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், பொது பட்டியல் இருக்கும். சோ இங்கிலீஷ்ல சென்டர், ஓகேவா, சென்டருக்கானது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம வந்துட்டு நிறைய பார்த்துருக்கோம். ஸோ யூனியன், ஸ்டேட்டு,
அதுக்கப்புறமா கன்கரண்ட் அப்படிம்பாங்க, பொது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எங்கதான் இருக்கு, இந்த ஏழுல தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு அலுவலக மொழிகள், அபிஷியல் லாங்குவேஜ். ஸோ இங்க நீங்க அப்படியே பாத்துக்கிட்டே வரலாம், ஒரு ஒரு லெட்டரும் அதே மாதிரி இருக்கும். எட்டு எட்டு திசை எட்டு திக்கும் போய் நம்ம கற்கணும் அப்படின்னு நம்மளோட சங்க தமிழ்ல கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எட்டு அப்படிங்கிறது மொழி, எட்டு மொழியையும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. இந்த ஸ்கெடியூல்ல சொல்லிருக்கக்கூடிய மொழிகளோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 22 அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. ஓகேங்களா, முதல்ல 14 இருந்திருக்கும். அதனாலதான் நம்மளோட ரூபா நோட்டுகள் இருக்கு இல்லையா, ரூபா நோட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க 15 லாங்குவேஜ் இருக்கும். அது என்ன 15னா, முதல்ல 14 இருந்தது பிளஸ் வந்து ஆங்கிலம் ஒன்னு இருக்கும், இங்கிலீஷ் ஒன்னு சேர்த்து 15 லாங்குவேஜ் இருக்கும். அது அவங்க இன்னும் மாத்தல. ஸோ 22 அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. யாராவது கேட்டாங்க அப்படின்னாக்க 22 அபிஷியல் லாங்குவேஜ். ஸோ சட்டப்படி ஒரு யூனியன்ல இருந்து ஒரு ஏதோ ஒரு சென்டர்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷனோ ஏதோ கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிஷியல் லாங்குவேஜ் எல்லாத்துலயுமே அவங்க வந்து கொடுக்கணும். ஆனா அபிஷியல் எல்லாத்துலயும் கொடுப்பாங்களான்னு கேட்டா இருக்காது. ஏன்னா சில மொழிகள்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியான கவுண்ட் பேசுவாங்க, அதுக்கான அந்த டைலாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எழுத்து வடிவம் வந்து இருக்காது. இப்ப தமிழ்ல நம்ம எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி எழுத்து வடிவம் இருக்காது. எக்ஸாம்பிள் சௌராஷ்டிரா இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் ஒன்லி பேசுவாங்க. நம்ம நீலகிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய படுகா மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேசக்கூடிய அந்த படுகா மொழி வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க, உங்களுக்கும் இருந்திருப்பாங்க. அவங்க பேச மட்டும்தான் செய்வாங்க, அதுக்கு வந்து எழுத்து வடிவம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில மொழிகள் போக நம்மளுக்கு வந்து அபிஷியலா ஒரு 14-15 லாங்குவேஜ்ல நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஏதாவது ஒரு பாலிசி நோட் வருதோ இல்ல ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா இந்த எல்லா லாங்குவேஜ்லுமே வந்து அவங்க வருவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9 என்னென்ன அப்படின்னாக்க இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம், நிறைய இருக்குது இல்லையா. சோ இந்த 9 வந்து என்னன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். சோ 9 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டங்கள் மற்றும் விதிகள் அப்படிம்பாங்க. இதுக்கு ஷார்ட்ன்றதை விட இது நம்மளுக்கு ரொம்ப 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 தொடர்புடைய ஒண்ணு, நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம தமிழ்நாடு வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் முற்பட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய ரிசர்வேஷன். ஓகேங்களா, இடஒதுக்கீடு. நம்ம நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு கொடுக்குறோம், 69% கொடுக்குறோம். இது எங்கேயுமே வந்து கிடையாது, அவ்வளவு தூரம் நம்மளும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப சில இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, ஹரியானா எல்லாம் 70 போல கொடுக்குறாங்க. சோ இத வந்து பாதுகாக்கிறதுக்கு எங்க கொண்டு போய் வச்சிருப்போம்னா இந்த 9B. ஓகேங்களா, 9B அப்படிங்கிற அந்த ஸ்கெடியூல்ல தான் கொண்டு போய் வச்சிருப்போம். ஏன்னாக்க ஒரு 90கள் அந்த மாதிரி டைம்ல நடந்த டைம்ல அப்ப இருந்தக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்க ஜெயலலிதா மேடம் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை வந்து ரொம்ப போராடி சட்ட போராட்டம் நடத்தி அங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இதுல இருக்கக்கூடியது எதையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் அது. ஸோ அந்த இடத்துக்கானதுதான் சட்டங்கள் அந்த விதிகள் நம்மள சம்பந்தப்பட்டது 9B. ஸோ 9B அப்படிங்கிறது 9ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா முக்கியமானது கட்சி தாவல் தடை சட்டம்னு சொல்லுவோம். கட்சி தாவல் அப்படிங்கிறது ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம நிறைய நியூஸஸ்ல பாத்துட்டு தான் இருந்திருப்போம். நியூஸ்ல எல்லாம் என்னன்னாக்க ஒரு ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்சி சார்பா போட்டிட்டு ஜெயிச்சு இல்ல சுயேட்சையா போட்டிட்டோ ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க சுயேட்சையா உள்ளவங்க சில இதோட சப்போர்ட்டோட போய் இருந்துப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா ஒரு கட்சியை சார்ந்தவங்க அவங்க கடைசி வரைக்கும் அந்த பதவியில இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியை சார்ந்துதான் இருக்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறமா வேற ஒரு கட்சிக்கு தாவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்ப இருந்தக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மதிப்பிற்குரிய ராஜீவ் காந்தி அவர்கள் இருந்தப்ப வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க, திருத்தம் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது மூலியமா அப்படி தாவினாங்க அப்படின்னாக்கா அவங்களோட பதவி பறிக்கப்படும். ஓகேங்களா, சோ இது வந்து நம்ம நிறைய பார்ப்போம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. சோ அது எப்படின்னாக்கா பணம் பத்தும் செய்யணும்னு ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் வந்து அதுதான். சோ 10 அது வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறதுனால. அடுத்து இருக்கக்கூடியது பஞ்சாயத்து ராஜ் அந்த நகராட்சி அமைப்புகள். இது வந்து பாத்தீங்கன்னாக்க இது பார்ட்லயும் 9 தான் வரும். நம்ம பார்க்க போற பகுதி அப்படின்றது இருக்கும், அதுலயும் 9 தான் வரும். இது வந்துச்சுனாலே உடனே கூட சேர்ந்து யார் வருவான்னு பாத்தீங்கன்னா நகராட்சியும் வரும். சரிங்களா, இது 9 இது 10 அப்படி வச்சுக்கலாம். இல்ல இங்கிலீஷ்ல வந்து பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்து பின்னு இருக்கும் இல்லையா, இதை எப்படியே பாருங்க 9 எப்படி எழுதுனா எப்படி இருக்கு. சோ இப்படி ரெண்டும் சேர்ந்தா மிரர் இமேஜ் மாதிரி இருக்கு இல்லையா, சோ அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான். சோ இதுதான் நம்மளோட ஷார்ட்கட். சோ மறுபடியும் ஒரு தடவை நம்ம இதை பாத்துடலாம், நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா மொத்தம் 12 அட்டவணை நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதுல இங்கிலீஷ்ல நம்ம சொன்ன டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படிங்கிறத எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லைனாக்க நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எடுத்தோடனே மாநிலம் மற்றும் மீனோட அந்த டெரிட்டரி எல்லைகள் தான் வகுப்பாங்க இல்லையா.
சோ அது அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டு பேர் சம்பாதிச்சாதான் இங்க நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் எங்க நம்ம எடுப்போம் ஆணையாக அப்படி எல்லாம் சொல்லி எடுப்போம் இல்லையா. சோ மூன்று மதங்கள் இருக்கு நம்ம இந்தியால, இல்லைனாக்கா மூன்று கடவுள்கள் மூன்று மும்மூர்த்திகள் அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ராஜ்யசபோட இடஒதுக்கீடு ராஜ்யத்துக்கு எத்தனை இருக்கும், நான்கு படைகள் வந்து இருப்பாங்க அது. அதுக்கப்புறம் எஸ்டி எஸ்டி பகுதிகளோட நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்டி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இயற்கை பஞ்சபூதத்தை தான் தெய்வமா கொண்டாடுவாங்க. சோ அந்த அஞ்சுக்கு அஞ்சு. அடுத்து ஆறு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி பகுதிகளில் சில பகுதிகளுக்கான சில ப்ரொவிஷன்ஸ், அது ஏடிஎம் ஸ்கொயர்ல மணி இல்ல, மணினா மணிப்பூர் இல்ல, குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. என்ன இருக்கு, மேகம் இருக்கு, அதுல சில்லுன்னு மிசோரம் ஓகேவா, மிசோரமும் இருக்கு. அதுக்கப்புறம் அதிகார பகிர்வு மற்றும் பட்டியல், சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையே உள்ள அதிகாரம், அது எப்போதுமே ஆகாம ஏழரையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது எதுவுமே ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான், யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலுவலக மொழிகள், இது வந்து அபிஷியல் லாங்குவேஜ். சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க எட்டு திசையிலையும் போய் நம்ம கற்கணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் 9B. அதுக்கப்புறம் கட்சி தாவல் தடை சட்டம், பணம் வந்து பணத்தினாலதான் இவ்வளவு நிறைய நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ்ன்றது நம்மளோட 9th பார்ட்ல இருக்கும், இல்லைனாக்கா பஞ்சாயத்து 9 இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. அது வந்துருச்சுனாலே அடுத்து இருக்கக்கூடியது முனிசிபாலிட்டின்னு சொல்லக்கூடிய நகராட்சி அமைப்புகள் தான் வந்து இருக்கும் ஓகேங்களா. சோ இதையே நம்ம வந்து இப்ப இங்கிலீஷ்லயும் ஒரு வாட்டி வந்து பாத்துரலாம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம வந்து தமிழ்ல பார்த்தோம், அதேதான் இங்கிலீஷ்ல இருக்கு. நான் சொன்ன ஷார்ட்கட்டோட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஆர்ஸ் அப்படின்னு சொன்னோம், டெரிட்டரிஸ். அடுத்து என்ன சொன்னோம், எமோலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எமோலிமெண்ட்ஸ்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பதவி, யார் யாரு எல்லாமே இருக்கு பாருங்க, ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், சேர்மனு, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், சிஏஜி, என்னென்னலாம் கான்ஸ்டியூஷன் போஸ்ட் இருக்கோ எல்லாருமே வருவாங்க. தேர்ட் என்ன சொன்னோம், இயர்ஸ் டிஆர்ஸ்ன்னு வரணும் இல்லையா, ஆறு எஸ். ஸோ ஏ வந்துட்டு என்னன்னாக்கா ஓத் அண்ட் அஃபர்மேஷன், ஏ ஃபார் அஃபர்மேஷன். அடுத்து வந்து என்ன அப்படி பாத்தீங்கன்னாக்கா ராஜ்யசபா சீட்ஸ், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா என்னது, ராஜ்யசபா தான் இல்லையா, அதோட இன்னொரு பேர் தான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ ஆறு. ஃபிஃப்த் அப்படிங்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்கெடியூல்டு ஏரியாஸ், ஸோ எஸ் வந்துட்டு ஸ்கெடியூல்டு அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் வருதுன்றதுனால எஸ் வந்துருது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஃப் இல்லையா, ஓ எஃப் வரணும். ஸோ ஓ ஃபார் என்ன அப்படின்னாக்க என்னென்னலாம் இருக்கோ அந்த அவங்களோட என்னென்ன ஏரியாஸ் இருக்கோ அதோட முக்கியமான அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றத சொல்லிட்டோம். இதுதான் ஏடிஎம் ஸ்கொயர்டு அப்படின்றத சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஓ இது வந்துட்டு லிஸ்ட் வரும், என்னென்னலாம் லிஸ்ட் இருக்கு, ஃபெடரல் லிஸ்ட், எஃப் ஃபார் ஃபெடரல். ஏன் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் பிரிட்டிஷ் இருந்தப்பெல்லாம் இதை வந்து ஃபெடரல் லிஸ்ட்னு தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் அதை வந்துட்டு பேர் மாத்தி யூனியன் லிஸ்ட்னு மாத்திருப்பாங்க, அப்ப ஃபெடரல் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னக்க ஆஃப் சொல்லியாச்சு, ஓல்டு பிஎம், ஓல்டு ஃபார் ஓ ஃபார் லாங்குவேஜ் ஓல்டு பிஎம் ஓகேங்களா. ஸோ ஓ ஃபார் லாங்குவேஜ் அஃபீஷியல் லாங்குவேஜ் தான் ஓ. எல் ஃபார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதோட ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிம்பாங்க, அதுதான் அதுக்கு வந்துட்டு எல். எல் ஃபார்னா அந்த லேண்ட் ஆக்ட்ஸ் எல்லாம் இதுல வரும். நான் சொன்ன அந்த 9B வந்துட்டு முக்கியமான திருத்த, நம்ம அந்த டைம்ல இருந்தக்கூடிய லேண்ட் திருத்த சட்டங்கள் எல்லாமே, நில திருத்த சட்டங்கள் எல்லாமே அதுல வச்சிருப்பாங்க, அதனால எல் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பி ஃபார் பஞ்சாயத்து, எம் ஃபார் முனிசிபாலிட்டிஸ் ஓகேங்களா. இங்கே கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வராது, ஏன்னா இது வந்துட்டு கான்ஸ்டியூஷன் உருவாக்குறப்பே கொண்டு வந்தது ஓகேவா. சோ இதுதான், இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம், இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு எஸ்எஸ்சி ரயில்வேஸ் டிஎன்பிஎஸ்சின்ற மாதிரி யூபிஎஸ்சிக்கு முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப இந்த அடிப்படை புரிதல் இருந்தாதான் உங்களால ஃபுல் பாலிட்டியும் கவர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ். இதை வந்துட்டு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வந்து கேட்கலாம், நீங்க கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம், அது இருந்தாதான் எங்களால இதை வந்து கண்டினியூஸா கொண்டு போக முடியும். இதே மாதிரி வந்து பாட்டுக்கு தனி வீடியோவும் ஆர்டிகல்ஸுக்கு தனி வீடியோவும் போடுவோம். மற்ற ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம், ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech Ias Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Polattu, Chennai 99. Cell number 9962097000.